இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் நம்ம எல்லோரும் எக்ஸைட் ஆன மாதிரி, எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வந்து மௌனராகமில் நம்ம சத்யாவுக்கே அந்த அவார்டு கிடச்சிருச்சு. அதையும் கார்த்திக் வாயாலே வந்து அவங்க சொல்ல வச்சுட்டாங்க, அந்த கான்டெஸ்ட் நடத்துகிறவங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஸ்ருதிக்கெல்லாம் வயிறு எரியுது. இனி நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு அந்த வயிற்றுச்சலோட விலை வெளிப்பாடாக வந்து கார்த்திக்கிட்ட வந்து காதம்பரி சண்டை போடுறதும், ருக்மணி வந்து அவங்கள ஏற்றி விடுறதும், அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சத்யா வந்து அவார்டு வாங்கினதா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பாடினதை வந்து அவங்க அனுப்பிட்டாங்கம்மா, அந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட, அதே மாதிரி வருண்கிட்ட வந்துட்டு சத்யா வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்போ அந்த மாதிரிலாம் அனுப்புனீங்க, எனக்கே தெரியாது, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க போகிறாங்க. ஆனால் வருண் வந்துட்டு இல்லை, இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும், என்ன உனக்கே தெரியாமல் அனுப்புனேன், அன்றைக்கி கூட நான் வீடியோ எடுத்தல இதுக்காக தான் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கையை வந்து பிடிக்க வரும்போது கரெக்டாக சத்யாவுக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துடுது. ஐயோ ஒரு என்ன அடிக்க வராரா அப்படின்ற மாதிரி பயந்து ஓட போகிறாங்க. அதை பார்த்துட்டு வருண் வந்துட்டு, ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே, நம்மளை பார்த்து இப்படி பயப்படுற அளவுக்கு பண்ணி வச்சிட்டோமே சத்யாவா அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சத்யா வின் பண்ணதுக்காக மனோகர் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில், அவங்க வீட்டில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்வீட்டு கூட அது பண்ணு இது பண்ணுன்னு பயங்கரமாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஷீலாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் போகுது. இதை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நாளைக்கு நடக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.